கூட்டி போய் தான் அரசியல் நடத்துற நிலைமைதான் திமுக இருக்கிறது. திமுக இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கு மரியாதை கிடையாது. மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவியேற்பார். 11:05 நீங்க மாட்டு வண்டி கட்டிட்டு ஆத்துக்கு போனா எவனும் கேட்க மாட்டான். எவனும் கேட்க மாட்டான். அப்படி எவனாவது கேட்டான்னா அந்த அதிகாரி அங்க இருக்க மாட்டான்னு. ஏன் திமுக கடிகாரத்துல இன்னும் 11:05 ஆகலையா? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நீயே இன்னைக்கு மாட்டு வண்டி பூரா ஏலத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கிடக்குது. அதுதான் நீ செஞ்சுட்டு இருக்கிற நிலைமை. சுவீட் செஞ்சு 80 டன் சுவீட் செஞ்சு கொண்டு போய் முதலமைச்சர் தொகுதிக்கும் முதலமைச்சர் மகன் தொகுதிக்கும் கொடுக்குற. நீ காக்கா குடிக்கிறதுல பெரிய ஆளு தெரியும். கிச்சன் கேபினட் பண்ணிட்டே இருக்கிற. இது ஒரு நாளைக்கு விடிவு காலம் வந்தே தீரும். மிக விரைவில் வந்து தீரும். ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். நீ எல்லா வேலையும் பண்ண 15 வருஷம் கவுன்சிலர் இருந்தா என்ன அன்னைக்கு அன்னைக்கு சேர்மனாக விடல. போன தடவை அம்மா சீட்டு கொடுத்தாங்க. காங்கிரஸ்காரனுக்கு கொண்டாந்து 25 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து நீ என்னை தோக்கடிக்க பார்த்தா மக்கள்லாம் வேலை செஞ்சு என்னை ஜெயிக்க வச்சாங்க. குறைவான வாக்குகள் ஜெயிச்சாலும் 44,000 ஓட்டு ஜெயிச்ச உனக்கு அதே டிரான்ஸ்போர்ட் தான். 441 ஓட்டு ஜெயிச்ச எனக்கு அதே போக்குவரத்து துறைதான் கொடுத்து அழகு பார்த்த தலை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு 10,000 கட்சிக்கு போயிட்டு திமுகவில் போயிருக்கிற. இதே இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் தான் பேசினார் குளித்தலையில். நீ என்னென்ன வேலையெல்லாம் பண்றேன்னு அழுத்தம் திருத்தமா பேசினாரு. முதலமைச்சருடைய தங்க வந்து பேசினாங்க. கரூர்ல ஒழுகுது. படி இல்ல, பலகை இல்ல, சீட் இல்லைனாங்க. இன்னைக்கு நீ உத்தம காந்தி ஐட்டியா? நீங்க எல்லாம் அதிமுக திமுக ஆட்சியில எல்லாத்துக்கும் ரைடு விடுறீங்க. அதை பத்தி நாங்க பயப்படணும். என்ன வேணாலும் விட்டுக்கலாம், பாத்துக்குவோம். உங்க வேலை 13 அமைச்சர்கள் பேர்ல கேஸ் இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பத்திரிகையும் தொலைக்காட்சிகளும் ஆளுங்கட்சிக்கு ஜாதகம் அடிக்கிறத வேலையா? ஏமா சென்னையில வெள்ளம், அந்த குகைவெளி பாலத்துல தண்ணி நிக்குது. பசங்க விளையாடுறாங்க மகிழ்ச்சியோட. பசங்கள்ல நீந்தி விளையாடுறாங்கன்னு போடுறீங்களே, இதுதான் பத்திரிகை தர்மமா? குளிர்ந்த காற்று வீசுதான் சென்னையில. மழை நினைச்ச பண்ண வெப்ப காற்றா வீச பத்திரிகைக்காரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்க. குளிர்ந்த காற்று வீச மக்கள் சுகமா இருக்காங்க. சுகத்துக்கு இல்ல பாவம். 7 லோடு அம்மா ஆட்சியில் அம்மா பொறுப்பு இருக்காங்க. கூடு வாங்கியில நம்முடைய தங்கமணி முன்னாள் அமைச்சர் அவர்கள் பொறுப்பாளராக இருந்த பொழுது 7 லாரி நிறைய ஏற்றி போன கரூர்ல இருந்து பொருள் மட்டும். இன்னைக்கு திமுகவில் அமைச்சர் கூட வெளியே வர்றது இல்லை. பேப்பருக்கு ஷூட்டிங் எடுக்கிறாங்க. முதலமைச்சர் வராரு, நிக்கிறாரு, போட்டோ எடுக்கிறாங்க. அவர் கார் ஏறி வீட்டுக்கு போயிடுறாரு. இதுதான் நடக்குது. எங்காவது வெள்ள பாதிப்பு பகுதியில இன்ன திமுக என்ன உதவி செய்யன்னு சொல்ல முடியுமா? கொரோனா காலத்துல எனக்கு எல்லாம் பொறுப்பு போட்டிருந்தாங்க. உள்ளே இருந்தேன். எனக்கு கொரோனா வந்தது. வீட்டுல ஃபேமிலி அத்தனை பேருக்கு வந்துச்சு. முதல் தொலைக்காட்சிகளும் திமுகவை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு உட்டான பொத்துன்னு போயிருக்காளே சீக்கிரம். என்னன்னு அவ்வளவு அராஜகம் நடக்கு. நீ எல்லாத்தையும் அதிமுக அதிமுக ஸ்டேட்டஸ் வைக்க முன்பு மாதிரி கண்டவ ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. திருப்பி வெப்பான் அந்த காலம் வரும். அம்மாவுடைய அரசு நிச்சயமாக 1,000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறான். தங்கத்துக்கு தானி நம்ம மாரப்பன் சொன்ன மாதிரி கண்டிஷன் என்ன தெரியுமா? கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதான். அப்புறம் என்ன ரோட்லேயே பண்ணுவேன் கல்யாணம். 100 எத்தனை கண்டிஷனுங்க? 42 கண்டிஷனா மொத்தம். காலைக்கு தங்கம் கிடையாது, லேப்டாப் கிடையாது, அம்மா ஸ்கூட்டி கிடையாது. அம்மா உணவகத்தை எடுக்கிறதுக்கு பார்த்தாங்க. அதுக்கு வழி இல்லை. இப்போ கலைஞர் உணவகமா? ஏன்னா எங்கள் தலைவர் கொண்டு வந்த திட்டத்தை உங்களால் எடுக்க முடியாது. புரட்சி தலைவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் அன்னைக்கு கருணாநிதி குறை சொன்னார், அதை எடுக்க முடியல. அம்மா உணவகம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, முடியல. அம்மா படத்துக்கு பக்கத்துல கருணாநிதி படத்தை கொண்டு வைக்கல. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இப்ப கலைஞர் உணவகமா? ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கான திட்டங்களை கொடுத்த தலைவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவர் முதலமைச்சர் ஆன உடனே தொழில் துறையில தமிழகம் முன்னேறி இருக்கிறது. ஏன்னா 3 மாசத்துல முன்னேறிடுச்சா கேக்குறேன் நானு.
India ini ya mati arah si para warga makai ini kudu mandiram Tamilakam. Mati ini kerana orang Tamilakam terpakai mata. Nanggalah ini dua ratus ribu murni ada tekstil yang banyak perempuan cikgu. Madrasah mandi sunnah, tulis tulis ini murni apa dia dalam. Amma ini arah si pertama anda garap tidak. Yang natural mudah ini kalau kundu bantu kubit terukar. India ini Tamilakam orang nemesis itu murni kar urputi siya kudiya. Orang kendera makai chenna ini kerana ini sunnah. Aduk, yang karena ni, ini bandu 3 masa lalu bandu berhati tinggal. Ia tidak turun lagi. Ini kehausan yang lekang. Ia terkacau. Ia bandu berdua bayi ini pes ni. Ia, ambala era hektar, ambala era urungan. Ni ke mana berdua turun lagi? Makar ini kurang itu ke ini lah. Gas yang terbalai, nurulai, mani yang berangan padam. Ada karena, yang mana cerita ini, cerita tidak kelihatan lagi. Basi matu makar ini kebiri ini cerita turun lagi. Anak, semua tahun pasing kerja, makan leh matum sticker utna, adil adam bawa na. Metra sila, na bokor itu turai leh irnde. Saudara na katat itu leh bawa na pasap pura me, semua sesa mati tan. Semua express boleh je, express rating boleh je. Inne kie, pat patri kie leh bata. Break shoe in leh, break putih aman, amma pasangan na ur bandi revenge bande, semua dua leh boleh erik boleh. Tyre in leh. Ini kie, semua boleh tu meja malakala, semua repair pakar, meja tasi itu potu utna. Anak. Nah, ini ennek korang suri patri kita lagi ikut kan? Busu orang ikut itu, na busu orang ayat kalam ahar antgal. Nekie umpod versi mak ikut ini niya. Anak umpod versi mak ini adalah maintenance mana? Ada utar disitu busu payah mas ni hari cikun dini hari mas mungkin juga cipta busu orang itu pelajar mandiri yang karnam. Ye pergerakan mandiri mana mania dia? Anak suri na timukka makam berdoa ekam. Perancis juga yang sana tiada sekti karangan ini, hati ini terangkat dengan itu. Inilah yang kita dorong kepada dengan anak itu di anak orang muda itu kelakar mereka makhluk sekti mana yang kau. Adalah beti dorong ini pada anak ini mereka itu putus selang. Tunggu tiada lah. Apa pada terus lepas batu batu kerana kita orang muda kami pichel ada awal ke terus lepas batu kerana beri beli ke batu kerana ini mandat itu janda raja paling sami para orang mandat itu nak apa batu empat tiada lepas terus lepas itu untuk kerana Tunggu tiada lah, nadeh situ. Anak ni mau kahwin juga macam mana? Aduk apa rendah baris dalam parlimen le jadi cok. Aduk apa rendah air ti orang le hati gundah. Anak ni mau kah yang bade, pala ber berang bora. Aduk ber sama cara bora na peti kawalnya berakurat nama. Yang ber berang bora na peti nama kawal berakurat. Anak, iri tu kure thundar gade gaye, uruah kapat ayakam, uru manila kacchi. Orang orang yang ibu bapa cuma thunder kali korang ikut kuri, yang kemarin tu cuma naal India kali, anak India naal orang monyet kali kemarin yang kemarin kan. Tiap kali hati korang dah lama, sangat pertama berbangun. Patu orang hati korang dah mula solli, nama kulla naah hari kerja kuda dalam face mula tu solli, pasih apa, puri apa mana. Pasih apa karena dah tiap kali orang beri kuda cipu itu naah, puri ada hati korang mana, nama, mereka tu lelno, nama nirwai ni el, pala ber. Aunty berapa boleh tak? Yang na anda lalu cerita dengan saya, lari tiada tahu. Ni ni meranti itu kerela jadi, kalau naga naik siwa, siya malah orang mat. Di bawah itu tu, ni hands yang cina naga kanjau itu puri kerja. Orang beri perawan dah. Naga manusia cipar yang rendah itu. Anak ni katuliya, arah jalan rendah itu. Yang lain tu meratur, kanjau itu lelaki meratur de, mawat de council meratur de, undri ekor itu lelaki council meratur de, ulah cila. Tamil kat sini, nur sedemi itu beti petra mawatam ini, manusia itu mudahlah mencerahkan parat petra mawatam karun mawatam. Beti unili chairman nama dah mawatam chairman nama dah. Anak, yaitu pada koreki nalu dua dia tolbi tali beto, ader ke, nanam pusing lagi kele, ini cunna na ini udah tawaran kalau waktu itu tayar. Anak nirwai kele, pada bidama koye nama pada yang mana tu. Ini yang lain tayar ke beto. Pada kuriya mana orang cik terdah ni leh, na menteri berada. Adal ke nama enna panna? Besunna kumpulnya. Kami pun serala orang besunna. Berpada leh, seriana berpada pula rumna berpada naani sulul. Anja ward leh, anja ward leh jadi kuri dirwa. Ila kalam tu sulul kanu sulita. Alarti bercium meeting poten. Purpada leh bercium. Niinggalah kalam leh. Yara poten nama menteri beramudi ingwa. Anja berpada adegalam kati nar. Awar leh ke, awar di seat leh ikut kerap matna yenuri evela. Serba pania tidak, nama jei kelang kerana itu udah ramai sekti belajar, pada ramai pada pelajar kita pesisir kerana. Yang lain tu minus, urus sila baru kita tambah, aduh mati dah, yang nanti ambat tiada, mati mana kira? Yang mati, mati.
எட்டாவது இருக்காத மக்களோடு மக்களாக பழக வேண்டும். அப்பதான் நம்ம ஓட்டு போடுவாங்க. அதுவும் எம்பி தேர்தல் ஒரு மாதிரி, எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உள்ளாட்சி என்பது மக்களோடு நெருங்கி பழகக்கூடியவர்களுக்கு தான் வாய்ப்புகளை கொடுப்பார்கள் மக்கள். என்ன, நானும் 15 வருஷம் ஒன்றிய குழு உறுப்பினர், 10 வருஷம் பெரிய பஞ்சாயத்துல தலைவராக இருக்கிற, இப்ப கூட மக்களோடு மக்களா இருந்தா தான் அதுல உள்ளாட்சியில வாய்ப்பு கிடைக்கும். எனவே நீங்க எல்லாம் சேர்ந்து யார வேட்பாளராக சொன்னாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். பெரிய வித்தியாசங்கள் இல்ல மகளிர், ஏன்னா மகளிர் பத்தி சொன்னாங்க, எல்லா கூத்துலயும் மகளிர் வாக்குகள் அதிகம் தான் நமக்கு. அதுக்கப்புறம் அந்த கல்லு வெள்ளி கொடுசு எல்லாருக்கும் தெரியும், நீங்க அதை எடுத்து சொல்லுங்க. கொரோனா காலத்துல என்ன பண்ணாங்க, நீ என்ன திமுக என்ன நடந்துகிட்டு இருக்குது, சேலம் போய் தள்ளிட்டு படிக்க, அடுத்தது கோயம்புத்தூர் போயிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற மக்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் இல்ல, எல்லா திட்டங்களும் நம்ம தான் பண்ணணும். போன வாரம் கூட ஸ்டேட் வந்து வந்தாங்க, வந்து பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா ஸ்டேட் பேங்க் என்பது அந்த காலத்துல உருவான ஊரு, வயக்கலாம் இருந்தப்ப பள்ளத்துல கட்டிட்டாங்க. வாய்க்கால தண்ணி வந்து மழை வந்ததுன்னா ஸ்டேட் பேங்க்ல வீட்டுக்குள்ள தண்ணி நிற்கும், 2-3 அடி தண்ணி நிற்கும், போகாது படியாது. அதுக்காக 3 கோடி 5 லட்சம் ஒரே ட்ரைனேஜ் மட்டும் போட்டேன். கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லி டிஆர்டில அனுமதியை கொடுக்கவே இல்லை. அண்ணாதிமுக ஆட்சி மக்களுக்கான அரசு, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அத்தனை திட்டங்களை கொடுத்தார். 12,110 கோடி விவசாயிகள் கடன் தள்ளுபடி, 5 கோடி நகை அடமானம் வச்சிருந்தா தள்ளுபடி, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி சொன்னோம். ஆனா இன்னைக்கே நகைக்கு 16-52 கண்டிஷன் போட்டாங்க. அந்த 5 கோடி நகை, 5 கோடினா 41 கிராம் இருக்குதான் ஒருத்தருதான், அதுக்கு தள்ளுபடி கிடையாது, 1 கிராம் அதிகம். அது மாதிரி தான் இன்னைக்கு எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. ஃபண்டு கிடையாது, சும்மா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டு வேணா இருக்கலாம், எதுவும் பண்ண முடியாது. 50 ஆண்டு கால வரலாறு நம்ம வெண்ணமலையில் ரோடே போட முடியல, அப்படியே கடந்தது. இன்னைக்கு ரோடு போட்டு ட்ரைனேஜ் கட்டி மழை தண்ணி சேமிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனேஜ் கட்டி மரம் வச்சு பார்க் வச்சு லைட்டு போட்டு அங்கேயே டேங்கு கட்டி காலப்பாறை மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. யானை குழாயில தண்ணி குடிப்பாங்க, எதுக்கே யானை குழாய்னு கேட்டேன், இப்படி பைப் இப்படி இருக்குமா, அதுக்கு பேர் யானை குழாயம். ஆனா இன்னைக்கு 2-3 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்குறோம். இதையெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டும். நகராட்சியில வெற்றி தோல்விங்கிறது சகஜம், அதை பத்தி நம்ம பேச வேண்டியது. நகராட்சியில மக்கள் பணி செய்யறவங்களுக்கு கண்டிப்பா மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள். பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். ஏன்னா நீங்க போய் வீட்டுல உட்காந்து பேச முடியும், ஆம்பளைக்கு போனா முன்னாடியோ திரும்பி வந்துருவாங்க. எடுத்து சொல்லுங்க, அம்மா ஆட்சியில் என்ன நடந்தது, இன்னைக்கு திமுக ஆட்சியினுடைய வாக்குறுதிகள் எந்த நிறைவேற்றிருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது. நான் வரும்பொழுது அமைச்சராக வரும்பொழுது 23,000 பேர் உதவித்தொகை வாங்கினாங்க நம்ம மாவட்டத்துல, இப்போ கடைசியா 44,000 பேர். 21,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகையை பெற்றுக் கொடுத்த மாவட்டம் கரூர் மாவட்டம் தமிழகத்திலேயே அதிகமான பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் சொல்லி சிறப்பு நிதியாக. ஆனா இன்னைக்கு பட்ஜெட் வந்தது, எல்லா 10 வருஷத்துக்கு இவங்களா எல்லாத்தையும் போட்டாங்க, போட்டு 10 ஆண்டுகளில் படிப்படியாக நிறைவேற்றப்படும். ஏன் அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு பட்டா எழுதி கொடுத்துருதா கேக்குற ஒன்னையும் காணும். ஆனா நம்ம சொன்னோம் தாலுகா பிரிக்கிறோம்னா தாலுகா பிரிச்சா புதிய கட்டடம் இப்ப ஓபன் பண்ண போறாங்க. புஜைப்பகலூர் கதவணை வேண்டும் என்று கேட்ட 405.6 கோடி ரூபாய் பணத்தை ஃபண்டே உடனே அலாட் பண்ணி கொடுத்தார் முதலமைச்சர். ஆனா நீங்க இன்னைக்கு சொல்லி 5 மாசம் ஆகி போச்சு, ஒன்னும் அரசாணை காணாம 2 கதவணை கட்டுறாங்களா 1,400 கோடியில காணாம கட்டினாச்சுனாலும் சந்தோஷம் தான் மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீரும். ஆனா எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள் தான், பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி தான் திமுக. நீங்க மனசுல வச்சுக்க, உள்ளாட்சி என்பது மிக முக்கியம். மக்களிடத்தில் சேர்ந்து மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நாம் போட்டான்னு யாரும் வேண்டாம். 48 வார்டுலையும் கழக நிர்வாகிகள் யாரை சொன்னாலும் அவருக்கு சீட்டு வாங்கி கொடுக்க பொறுப்பு. நிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னாலும் கேள்விப்பட்டேன், அது வந்து திமுகவா இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து வேணா சொல்லலாம், அண்ணா திமுக அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வார்டுல போட்டி போடுறதுக்கு ஆள் போட்டிங்களா இருக்கு. இன்னைக்கு யார் நிக்கிறாங்களோ நாளைக்கு ஆளுங்கட்சியா வந்தா அவங்களுக்கு தான் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும். இது உண்மை. திமுகவுக்கு போயிருக்காங்க நிறைய பேர், போயிட்டு இப்ப வர்றோம்னு சொல்றாங்க, நம்மளால கூட சேர்த்த வேண்டாம் அப்படின்னா. நான் சொன்னேன், இன்னைக்கு இந்த மாதிரி எதிர்கட்சிகளை சோதனையான காலகட்டங்களில
யார் இந்த இயக்கத்திற்கு துணையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். இது நிச்சயம், மாற்று கருத்தே கிடையாது. போயிட்டு வர்றவன் பல பேரும் வருவான், நாளைக்கு ஆட்சி வரும்னா எல்லாரும் வரும். அதை பத்தி கவலைப்படாதீங்க, போறவனை பத்தி கவலையே பட வேண்டிய அவசியம் இல்ல. அவன் ரெண்டு பக்கம் வேலை செய்யறவனுக்கு இப்ப யார் இருக்கா? உண்மையான விசுவாசிகள். இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களை கூட கொண்ட மூத்த நிர்வாகிகளோடு இணைந்து நாம் செயல்பட்டால் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது, நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். இன்னைக்கு ஸ்கீம் செய்யறது பூரா திட்டமே நம்ம காலத்துல கொண்டு வந்ததுதான். திருச்சிராம்பள்ளியூர்ல எல்லா சிமெண்டோட போடணும்னு சொல்லி போட்டு எஸ்டிமேட் போட்டு கொடுத்தேன், மேட்ச் போடுறாங்களா, அந்த சந்து மட்டும் போட்டு கொடுக்குறாங்க, அதான் நடந்துகிட்டு இருக்கு. எனவே நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து 3% தோல்வி. 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, கூட்டணியோடு சேர்ந்து 75 பேர் வலுவான எதிர்கட்சியாக இருக்கிறோம். இன்று சட்டமன்றத்தில் 3% ஓட்டுங்கிறதுல ஒன்றும் பெரியதே இல்லை. திமுக காரன் 10 வருஷம் காஞ்சி போயிருக்கானு, எல்லா வேலைகளும் அவங்க தான். இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருக்குது. கரூர்ல 5-6 மந்திரி இருக்காங்க, கரூர்ல 1 மந்திரிலாம் கிடையாது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு மந்திரி இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கட்டுறதை கட்டிட்டு வந்தா தான் எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. இது மக்களுக்கு தெரியும். மக்கள் மனதிலே மாற்றங்கள் நிச்சயமாக போய் வந்துருச்சு. மாற்றங்கள் அதான் எங்க காமிப்பாங்க? ஓட்டுல தான் காமிப்பாங்க. எனவே உள்ளாட்சி மன்ற தேர்தல் வடக்கு நகரம் என்பது எப்பவுமே அதிமுகவோட கோட்டை. இப்பவுமே 3 நகரத்துல எனக்கு ஒழுங்குல மைனஸ் ஆன வாக்குகள் வந்து 2700 ஓட்டு, அங்கதான் கம்மியா இருக்கு. ஒன்றிய மலை ஈக்குவல் ஆச்சு, அதுக்கடுத்து மத்திய நகரம், அதுக்கடுத்து தெற்கு நகரம், இந்த 3 நகரத்திலையும் மைனஸ் போயிடுச்சு. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, நடந்தது நடந்துருச்சு. நம்ம இனிமேல் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து தேர்தல் பணிகளை கழக நிர்வாகிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு அவங்க அவங்க கட்சி ஜெயிக்கணும் நினைக்கணும். அப்பதான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும், நம்ம அதிகாரத்தில் இருக்க முடியும், மக்களுக்கு தேவையானதை கேட்டதை செஞ்சு கொடுக்க முடியும் என்பதை மனதிலே வைத்து மகளிர் நினைத்தால் நிச்சயம் நடக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த தேர்தலில் நீங்கள் அடையாளம் காட்டுகின்ற வேட்பாளர்களை இருத்தி நாம் அதிக இடங்களிலே வெற்றி பெற வேண்டும். அதற்கு தலைமை மாவட்ட கழகம் என்றும் உங்களோடு சிறப்பாக உங்களோடு இணைந்து பணியாற்றும், அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு நேற்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நிர்வாகிகளுக்கும் வடக்கு நகர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நீங்க போடுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆள் போயிட்டார், நகர செயலாளராக இருந்தாரு, அன்னைக்கு நகர செயலாளர் போடுறதுமே நான் மட்டுமே போடல, எல்லா நிர்வாகிகளையும் கலந்துதான் போட்டேன். ஒரு ஆள் சொன்னார் நீங்க போட்டீங்க போயிட்டேன், நான் போடல. அன்னைக்கு அந்த செயல்பாடுகளை பார்த்து எல்லாம் சொன்னாங்க, போட்டு 16 கேஸ போட்டு நம்ம வக்கீல் மாறப்பன் தெரியும் ஒரு டீமே போட்டு நாங்க பெயில் எடுத்து கொடுத்தோம், கோர்ட்ல ஆஜர் பண்ணா எல்லாம் பண்ணா போயிட்டார் அந்த ஆள். அதை பத்தி கவலை இல்லை. அந்த ஆள் போகும்போது கூட போன இருந்தவங்க அத்தனை பேர்த்தையும் கூட்டி போயிட்டார், கூட ஆதாருக்கெல்லாம் பதவி போட சொல்லி கொடுத்தாரோ அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டார். அதை பத்தி கவலை இல்லை. ஒரு இடம் காலியானா அந்த இடத்துல 2 பேர் வர்றதுக்கு ரெடி. இது வந்து அழிக்க முடியாத இயக்கம். ஏன்னா அம்மாவுடைய மறைவு, அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு தலைவருடைய மறைவிற்கு பிறகு கூட ஜானகி அம்மா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, நம்ம அம்மா இருந்தாங்க. அப்ப யாரோ ஒரு தலைமை வரும்னு சொல்லியிருந்தாங்க, ஜானி ஜேயணின்னு இருந்தது. ரெட்ட கட்சி இல்ல, கொடி இல்ல, சின்னம் இல்ல, தலைவர் இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இயக்கத்தை விட்டு ஒருவர் கூட செல்லாத ஒரு இயக்கம், என் பேர் மாற்றுக் கட்சிக்கு செல்லாத இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கம். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள போனோம்னு வச்சுக்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்ப 2 பேரும் ஒண்ணு சேருவாங்கன்னு கேட்பாங்க சீனியர்லாம். அதுதான் முக்கியம். இன்னைக்கு கூட நேற்று நடந்த மீட்டிங்ல ஒண்ணும் நடக்கல, ஆனா பாத்தீங்கன்னா மாபெரும் இயக்கம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். கஞ்சா வச்சு இருக்குது, குட்கா வச்சு பிடிச்சி பயன்படுத்தினா ஒரு சிலர் வேணா பயந்துக்கலாம், எல்லாரும் பயப்பட மாட்டாங்க. இதுக்கெல்லாம் பதிலடி நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணாரம் முன்னேற்ற கழகத்தில் கொடுக்கப்படும் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.